கலைஞர் கருணாநிதி பற்றி யாரும் அறியாத உண்மைகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோவில்களில் தவிலும் நாதஸ்வரமும் வாசித்து வந்த ஒரு ஏழை தந்தையின் மகன் தான் கலைஞர் மு. கருணாநிதி. பெரிய பெரிய தலைவர்களும் ஜமீன்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துகிற அரசியலில் தன்னோட 14வது வயதிலேயே அரசியலில் ஈடுபட்டது மிகப்பெரிய ஆச்சரியம். கள்ளக்குடி என்கிற ஊரில் இந்தி திணிப்பு போராட்டத்தில் ரயில் தண்டவாளத்தில் தலை வச்சு ரயில் மறியல் பண்ணி போராட்டம் பண்ணதே இவர் அரசியல் வாழ்க்கைக்கு கிடைச்ச முதல் வெற்றி. கலைஞர் கருணாநிதி தன்னோட 14வது வயதிலேயே அரசியலில் குதித்தார். 17வது வயதில் மாணவர் நேசம் என்கிற மாத இதழை வெளியிட்டார். 18வது வயதில் தமிழ் மாணவர் மன்றம் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கினார். 20வது வயதில் பழனியப்பன் என்கிற நாடகத்தை திருவாரூரில் உள்ள பேபி டாக்கீஸில் அரங்கேற்றினார். மனோர்மணியம் சுந்தரம்பிள்ளை எழுதிய நீராறும் கடல் உடுத்த என்ற பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக 1970 ஆண்டு அறிவிச்சிருக்காரு. முதல் தமிழ்தாய் பாடல் திரைப்பட விருது வழங்கும் விழாவில் பாடப்பட்டது. கலைஞர் கருணாநிதி நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடித்தமான திட்டம் சமத்துவபுரம் திட்டம் தான். இந்த திட்டம் பெரியார் பெயரில் மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலக்கோட்டை என்கிற ஊர்ல 1980 ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. இப்போ 300 மேற்பட்ட சமத்துவபுரங்கள் தமிழகத்துல இருக்கு. கலைஞர் கருணாநிதி அவருடைய முரசொலி பத்திரிகையில எழுதிய உடன் பிறப்புகளை என்ற கடித தொடர் உலகிலேயே நீண்ட தொடர்களில் ஒன்று. கலைஞர் இந்த முரசொலி பத்திரிகையை ஆரம்பித்த நாள் முதல் 2016 வரையும், அதாவது உடல்நிலை சரியில்லாமல் போகும் வரை, இந்த தொடரை எழுதியிருக்கிறார். உடன் பிறப்புகளே என்று சுமார் 7000 மேற்பட்ட கடிதங்களை எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட மா மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க தமிழ் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Oh, 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 oh